ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேஃப்டி மெஷர்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் சஜஷன் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வரும். ஸோ டாபிக் சேஃப்டி மெஷர்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு மெடிசன் அட்மினிஸ்டர் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ இதில் மொத்தம் 10 ரைட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் கிளைண்ட். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒழுங்காக புரியும். ரைட் கிளைண்ட்னா ஃபஸ்ட்டு ஃபிசிஷியன் ஆர்டரில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பேஷண்ட்டோட நேம் என்னென்னு. நெக்ஸ்ட்டு பேஷண்ட், அதாவது கிளைண்ட் கிட்டே போயிட்டு அவங்களோட கிளைண்ட் சார்ட்டில் பார்க்கணும், அண்ட் நம்ம வந்து பேர் சொல்லி கூப்பிடணும் கிளைண்ட்டை. அவங்களும் திரும்ப அந்த நேமை ரிப்பீட் பண்ண, ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன், கிளைண்ட் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணுறது. செகண்ட் ஒன், ரைட் ட்ரக். நம்ம கொடுக்குற ட்ரக்கு தான் ஃபிசிஷியன் ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணணும். ட்ரக்கோட நேம் நம்ம கரெக்டாக காப்பி பண்ணியிருக்கோமா, கரெக்டாக செக் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். ஷெல்ஃப்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும், மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும், அண்ட் திரும்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போதும் அந்த ட்ரக் தான் நம்ம கொடுத்தோமான்னு செக் பண்ணிக்கணும். எதனா எக்ஸ்பைரி டேட்லாம் கண்டிப்பாக பார்த்தாகணும். எதனா சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த ட்ரக் பதிலாக வேறு எதனா ட்ரக் நம்ம கரெக்டான ட்ரக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரைட் டோஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டோஸ் கொடுக்கணுமோ அந்த ட்ரக் அவ்வளோதான் கொடுக்கணும். அது கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் பீடியாட்ரிக் டோஸாக இருந்துச்சுன்னா டோசேஜ் நம்ம அடல்ட் டோஸ்லேருந்து பீடியாட்ரிக் டோஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் டைம், பேஷண்ட்க்கு எந்த டைமில் அந்த டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓடி, பிடி, டிஐடி அந்த மாதிரி எதனா மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் பார்க்கணும். ரைட் மெத்தட், அதாவது எந்த ரூட்டில் அட்மினிஸ்டர் பண்ணும், ஓரலாம், சப்லிங்குவலாம், ஐஎம்ஆ, ஐவியா, அந்த மாதிரி எந்த ரூட்டுன்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரைட் பேஷண்ட் எஜுகேஷன். ஸோ நம்ம ஏன் பேஷண்ட்க்கு அந்த டேப்லெட் கொடுக்குறோம் அப்படின்றது பேஷண்ட்க்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டேப்லெட்டோட யூஸ் என்ன, கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எதனா சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு பிஃபோர் அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ரைட் டாக்குமெண்டேஷன். நம்ம டேப்லெட் கொடுத்துட்டோன்னா, அதாவது டேப்லெட்னு இல்லை, எந்த ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அட்மினிஸ்டர் பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம் அப்படின்றது நோட் பண்ணியிருக்கணும், டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கணும். ரைட் டு ரெஃப்யூஸ். ஸோ பேஷண்ட்க்கு ரைட்ஸ் இருக்குது வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு சில டேப்லெட்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு ரைட் அசஸ்மெண்ட். ஸோ கொடுக்குறதுக்கு முன்னாடி எதுக்கு இவங்களுக்கு இந்த டேப்லெட் கொடுக்குறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈவன் அது நெசசரியாக இல்லையான்றது யோசிச்சு தான் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரைட் எவாலுவேஷன். ஸோ நம்மள டேப்லெட் கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஆக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நம்ம செக் பண்ணி பார்க்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா பேஷண்ட்டோட ஸ்டேட்டஸில். ஸோ இதுதான் 10 ரைட்ஸ். ஃபஸ்ட் ஒன், ரைட் கிளைண்ட், ரைட் ட்ரக், ரைட் டோஸ், ரைட் டைம், ரைட் மெத்தட், ரைட் பேஷண்ட் எஜுகேஷன், ரைட் டாக்குமெண்டேஷன், ரைட் டு ரெஃப்யூஸ், ரைட் அசஸ்மெண்ட், அண்ட் ரைட் எவாலுவேஷன். இந்த 10 ரைட்ஸ் தான் பார்க்கணும். இது உங்களை வைவா க்வெஷ்சன்ஸாகவும் கேட்பாங்க. தேங்க்யூ.